பொதுவாக தேர்தல் அறிக்கை என்பது ஒரு கட்சி சார்பிலோ அல்லது ஒரு சமூகம் சமுதாயம் சார்பிலோ என்ன செய்யும், இருக்கும் அது. ஆனால் ஜமாத் இஸ்லாமியின் தமிழக கிளை வெளியிட்டு இருக்கின்ற இந்த தேர்தல் அறிக்கை என்பது ஒரு கட்சி சார்பு நிலையாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் சார்பு நிலையாகவோ நிச்சயமாக இருக்காது. அதை படிக்கப் போகும் பொழுது அது உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இங்கே நாங்கள் ஒரு 10 தலைப்புகளிலே எங்களுடைய இந்த மேனிஃபெஸ்டோவையே தயாரித்திருக்கிறோம். முதலாவது, இது மக்கள் நல அரசாக இருக்க வேண்டும். வருகின்ற அரசு என்பது மக்கள் நல அரசாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் தன் கட்சி சார்ந்தோ அல்லது தன் இனம் சார்ந்தோ முடிவு செய்யாமல், மதம் சார்ந்தோ முடிவு செய்யாமல், பொதுவான மக்கள் சார்ந்த விஷயமாக இருக்க வேண்டும். அவர்களுடைய அத்தனை முடிவுகளும் சரி, அந்த தீர்மானங்களும் சரி, மக்களுக்கு சொல்கின்ற பல்வேறு விதமான நல அறிக்கைகளும் சரி, எல்லாமே மக்கள் நலன் சார்ந்ததாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்ற ரீதியிலே நாம் சில விஷயங்களை அதிலே தொகுத்து என்ன செய்திருக்கிறோம், வழங்கியிருக்கிறோம். அடுத்து, நீதியும் பாதுகாப்பும் மிக மிக முக்கியம். மக்கள் நல அரசு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அது நீதியாகவும் இருக்க வேண்டும், அந்த மக்களுக்கு பாதுகாப்பாகவும் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். எப்பொழுது அரசு நீதியற்று இருக்கிறதோ அல்லது நீதி வந்து சார்பு நிலையில் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அது பாதுகாப்பற்ற சூழலை கண்டிப்பாக உருவாக்குவதற்குண்டான வாய்ப்பும் என்ன செய்கிறது, இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாம் இதை இன்னொரு தலைப்பாக கொண்டிருக்கிறோம். நீதி சார்ந்த விஷயத்திலும் பாதுகாப்பு சார்ந்த விஷயத்திலும் ஒரு அரசு எப்படி இருக்க வேண்டும், மக்கள் என்ன விஷயத்தை அதில் விரும்புகிறார்கள் என்ற விவரத்தையும் நாம் அதிலே கொடுக்கிறோம்.